சிற்றின்பத்தின் பின் போகும் மனம் உண்மையில் பேரின்பத்தைத்தான் நாடுகிறது. அதை அடைய வழிமுறைகள் அறியாததால்தான் மனம் சிற்றின்பத்தின்பால் செல்கிறது என்று சொன்ன இந்த மகான் உய்வதற்கு நான் யார் மற்றும் எண்ணம் இங்கே உருவாகிறது என்கிற கேள்விகளுக்கும் விடை கண்டுபிடித்தால் போதுமானது என்றார். தன்னை நாடி வந்த பக்தர்களுக்கு நயனதீட்சை எனப்படும் பார்வை மூலமாகவே ஐயங்களை நீக்கி தெளிவை ஏற்படுத்தி ஆட்கொண்டவர். பிராணிகள், விலங்குகள், பறவைகள், உயிரினங்கள் அனைவற்றிடமும் அளவற்ற பரிவும் மற்றும் பாராட்டியவர். இவரின் கருணை அளப்பரியது என்பதை இந்த நிகழ்ச்சி விளக்கும். அவரின் அணுக்க பக்தை ஒருவர் லட்சம் வில்வத்துளிர்களால் அர்ச்சனை செய்ய நேர்ந்து கொண்டிருக்கிறேன். மகான் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள மகான் மனமாய் இருந்திருக்கிறார். அதைச் சம்மதமாய் எடுத்துக்கொண்ட பக்தையும் அர்ச்சனையை ஆரம்பித்திருக்கிறார். கடும் கோடையில் துளிர் வில்வ இலை எங்கு தேடினும் அகப்படவில்லை. பக்தை சுவாமியிடம் சென்று முறையிட மகான், வில்வத்துளிர் இலை கிடைக்கலைன்னா என்ன? உடம்பை கிள்ளி போட்டு அர்ச்சனை பண்ண வேண்டியதுதானே என்றிருக்கிறார். பக்தை அதிர்ச்சியுற்று, என்ன பகவான், அப்படி பண்ணா உடம்பு வலிக்காதா என்று கேட்க பகவானும், அப்ப வில்வத்தை கிள்ளினா அதுக்கு வலிக்காதா என்று திருப்பி கேட்டிருக்கிறார். பக்தைக்கு ஆதங்கம் முன்கூட்டியே அனுமதி பெற்றுத்தானே செய்தோம் என்று கேட்டும்விட்டார். அதற்கு பகவான் சொன்னாராம், உடம்பை கிள்ளினா வலிக்கும்னு நான் சொல்லியா தெரிஞ்சின்றே, அதுபோல இலையை கிள்ளினா செடிக்கு வலிக்கும்னு தெரிய வேண்டாமா என்று. மேலும் பகவான் பிறப்பின் இரகசியமே நான் சுத்த சைதன்யம் என்ற சொருபநிலையில் இருப்பதுவே அன்றி வேறொன்றும் இல்லை. வேதாந்தம் படித்து புலமை அடைவதை விட வேதாந்தத்தின் இலட்சியமான ஆன்மஞானத்தை அடைவதே குறி எனக் கொண்டு உலகப்பற்றுக்கள் அனைத்தையும் துறந்து சாதனை செய்து அந்த உன்னத நிலையை அடைய வேண்டுமே தவிர வேறொன்றுக்கும் மனமோ உடலோ ஆசைப்படக்கூடாது.